ஃப்ரெண்ட்ஸ், ஈஸி லேர்னிங் சேனல் மூலமாக உங்கள் எல்லாரையும் திரும்பவும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து 12th ஸ்டாண்டர்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸில் வந்து 3 வீடியோஸ் நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்திய அரசியலமைப்பு எப்படி உருவானது, ஸோ அதோடய ஃபீச்சர்ஸ் என்ன, அதுக்கப்புறமா அதில் எந்தெந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் நம்ம இன்செர்ட் பண்ணோம் அப்படின்றது வரைக்கும் நம்ம ஒரு 3 வீடியோஸ் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோவும். ஸோ உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும், நேற்று வந்து குரூப் ஒன்னோட நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ நம்ம வந்து நம்மளோட வேகத்தை நம்ம இன்னும் அதிகப்படுத்த வேண்டிய தருணம் இது. ஸோ நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ நிறைய வந்து ஒர்க் பண்ணி பாருங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு படிக்கிறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் ரீகால் பண்ணுங்கள், அந்தளவுக்கு நீங்கள் வந்து டெஸ்ட் எழுதி பாருங்கள். டெஃபினட்டாக நீங்கள் நினச்ச ஒரு அரசு வேலை உங்களோட கைவசம். ஸோ நம்ம இப்போ வந்து 12th ஸ்டாண்டர்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸில் ஆல்ரெடி போட்ட வீடியோஸோட கண்டினியூஷன் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒவ்வொரு ஃபீச்சர்ஸும் எந்தெந்த மாதிரிலாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம பார்த்துருந்தோம். ஸோ நம்ம ஃபைனலாக வந்து அரசு கொள்கை வழிகாட்டு நெறிமுறைகளோடு நம்ம லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ வந்து என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, பஞ்சாயத்து ராஜ் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பஞ்சாயத்து ராஜ்னா என்ன அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் காந்தியும் அம்பேத்கரும் வந்து ரொம்ப எதிரெதிர் இருந்து கொண்டு வந்த ஒரு திட்டம் இந்த திட்டம். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், பஞ்சாயத்து ராஜ் திட்டம் வந்து பஞ்சாயத்துகளுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு திட்டம் அப்படின்றது வந்து தெரியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்து 11வது அட்டவணை மூலமாக நம்மளோட இந்திய அரசியலமைப்பில் சேர்த்துருப்பாங்க. ஸோ இது வந்து 73வது அமெண்ட்மெண்ட்டு. ஸோ நான் வந்து ஜஸ்ட்டு இதை பற்றின ஒரு ஓவர்வியூ சொல்லிவிட்டு நம்ம அதுக்கப்புறமா நம்ம புக்கில் இருக்கதை பார்க்கலாம். ஸோ பஞ்சாயத்து ராஜ் வந்து 73வது அமெண்ட்மெண்ட்டு மூலமாக 1992 வருடத்தில் வந்து இந்திய அரசியலமைப்பில் வந்து சேர்த்துருப்பாங்க. ஸோ இதோட பணிகள் அப்படின்னு பார்த்துட்டோன்னா 29 பணிகள் வந்து இதில் இன்செர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த தகவல் வந்து இந்தியன் பொலிட்டிக்கல் சயின்ஸ் லக்ஷ்மிகாந்த் அவர்களுடைய புத்தகத்திலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு தகவல். ஸோ அதை நான் உங்களோட ஷேர் பண்ண ஆசைப்பட்டேன். ஸோ அதனால் நான் உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷனையும் நான் வந்து ஷேர் பண்ணேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ நம்ம புக்கில் இருக்கிறத நம்ம 1 by 1 பார்ப்போம். பஞ்சாயத்து ராஜ் அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து என்ன அப்படின்னா, கிராம மக்களை அவங்களே வந்து அதிகாரம் பண்ணிக்கணும், அதாவது அவங்களுக்கான எந்த ஒரு உரிமைகளும் வந்து மறக்கப்படக்கூடாது அப்படின்ற ஒரு உயரிய நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் வந்து பஞ்சாயத்து ராஜ். ஸோ இப்போ இதை வந்து ரொம்ப மெயினாக யார் வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, காந்தி அவர்கள் தான் வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவர் வந்து என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் மத்திய அரசுக்கிட்ட வந்து ரொம்ப கம்மியான அளவில் வந்து மட்டும்தான் உரிமை வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி காந்தி வந்து விரும்பியிருப்பார். ஸோ அதனால் என்ன அப்படின்னா, நம்ம ட்ரெடிஷ்னலாக அதாவது நம்ம பாரம்பரிய வழக்கமாக இருக்கக்கூடிய கிராம தலைவர்கள் உறுப்பினர்கள், ஸோ இவங்களை வச்சே வந்து கிராமங்கள் வந்து அவங்களே வந்து ஆட்சி பண்ணிக்கணும் அப்படின்றத வந்து சொல்லியிருப்பார். பட் ஆனால் அம்பேத்கர் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, கிராமம் அப்படின்றது வந்து வகுப்புவாதம், சாதி அமைப்பு, ஸோ இந்த மாதிரி ஒரு கொடுமையான யதார்த்தத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். ஸோ இதனால சிறுபான்மையினரோட கருத்துக்கள் எல்லாமே வந்து புறக்கணிக்கக்கூடிய ஒரு நிலை வந்து உருவாகும் அப்படின்றத இவர் சொல்லி இவர் வந்து இதை வந்து எதிர்த்திருப்பார். ஸோ அதனால் இவர் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, அரசியலமைப்பிலே வந்து பஞ்சாயத்து ராஜ் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து இவர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கவே மாட்டார். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, சிறப்பான உள்ளாட்சி அரசாங்கத்தால் மட்டும்தான் மக்கள் மேலே அதிகாரம் செலுத்த முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ நாட்டு மக்கள் வந்து அவங்கள உணர்ந்திருக்கக்கூடிய வகையில் காந்தி வந்து அவரோட சமூக அரசியல் முன்னெடுப்புகளை வந்து மேற்கொண்டிருப்பார். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்தியாவில் வாழும் கடைக்கோடி ஏழை கூட இது தனது நாடு அப்படின்ற ஒரு நிலையை வந்து உருவாக்கணும் அப்படின்றது வந்து அவரோட கனவாக வந்து இருந்திருக்கும். ஸோ இந்த கூற்று வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கூற்று. ஸோ அதில் வந்து அவரோட குரல் வந்து வலுவாக உயரக்கூடிய வகையில் இந்தியாவை வலிமையாக உருவாக்குறதுக்கு நான் பாடுபடுவேன் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார். ஸோ பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு மூலமாக மக்களோட கரத்தில் அவங்களோட அதிகாரத்தை வந்து கொடுக்கணும் அப்படின்றத வந்து காந்திடிகள் வந்து வலியுறுத்திட்டிருப்பார். ஸோ மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு அதிகாரம் இருக்குதோ அந்த அளவுக்கு தான் அது வந்து மக்களுக்கு ஒரு சிறந்த பயன்
வந்து அழிக்கும் அப்படின்றதையும் வந்து அவர் சொல்லியிருப்பார். ஸோ கிராம சுயராஜ்யம் அப்படின்ற அவரோட கருத்து வந்து அருகாமையில் இருக்கக்கூடியவங்களோட முக்கிய விருப்பங்களான சுதந்திரம் மற்றும் இதர சார்பு தேவைப்படுறதுனால சார்புத்தன்மை கொண்ட ஒரு முழுமையான ஒரு அரசு தான் குடியரசு அப்படின்றத வந்து மகாத்மா காந்தியடிகள் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இது இந்த கூற்று வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான சில கூற்றுகளும் கூட. ஸோ அம்பேத்கர் வந்து என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, கிராமம் அப்படின்றது வந்து அறியாமை மற்றும் வகுப்புவாதத்தோட இருப்பிடமே தவிர வேறு எதுவுமே கிடையாது. ஸோ கிராமத்தில் வந்து யார் ரொம்ப செல்வந்தராக இருக்காங்களோ அவங்க அந்த சமுதாயம்தான் வந்து ஆதிக்கத்தை வந்து செலுத்துவாங்க. ஸோ அது போக இருக்கக்கூடிய ஏனைய சமுதாய மக்களுக்கு வந்து குரல் கொடுக்கக்கூடிய நிலை கூட இருக்காது அப்படின்றது வந்து அம்பேத்கரோட கருத்து. ஸோ அப்போ வந்து அவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவர் உருவாக்கின அரசியலமைப்பில் கூட இந்த பஞ்சாயத்து ராஜ் அப்படின்ற ஒரு சொல்லை பற்றி கூட அவர் வந்து குறிப்பிட்டிருக்க மாட்டார். ஆனால் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த சட்டம் வந்து அரசியலமைப்பு சட்டம் பாகம் 4 அரசு கொள்கை வழிகாட்டு நெறிமுறைகள் அப்படின்ற பிரிவில் வந்து கிராம பஞ்சாயத்தை உருவாக்குறதுக்கான பொறுப்பை மாநில சட்டமன்றத்துக்கு அளிக்கக்கூடிய வகையில் வந்து ஒரு விதியை வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி காந்தியவாதிகள் வந்து வலியுறுத்தியிருப்பாங்க. ஸோ இது மூலமாக சேர்க்கப்பட்ட அரசமைப்பு உறுப்பு தான் என்ன அப்படின்னா, 40 கிராம பஞ்சாயத்து அமைப்புகளை உருவாக்குறதுக்கான நடவடிக்கையில் மாநில அரசு வந்து மேற்கொள்ளணும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கான அதிகாரத்தை வந்து மாநில அரசு அவங்களோட பொறுப்பிலிருந்தே வந்து அளிக்கணும் அப்படின்னு சொல்லி, கிராம நிர்வாக அலுவல்கள் வந்து தன்னாட்சியாக செயல்படுறதுக்கு அதிகார அமைப்பையும் உருவாக்கி கொடுக்கணும் அப்படின்றத வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த எல்லா கிராமத்துக்கான சேவைகளையுமே எங்கேருந்து வரணும் அப்படின்னா, மாநில உள்ளாட்சி அமைப்புகள்லேருந்து வரணும் அப்படின்றத வந்து காந்தியவாதிகள் வந்து முன் வச்சுருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, நாடாளுமன்ற முறை அரசு தான் வந்து இந்தியாவில் கடைபிடிச்சிட்டு இருக்கோம். ஸோ குடியரசுத் தலைவர் முறை அரசு வந்து எந்தெந்த நாடுகளில் வந்து கடைபிடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, அமெரிக்கா, ஐக்கிய நாடுகள், ஸோ இந்த மாதிரி சில இங்கிலீஷ் கண்ட்ரீஸில் வந்து பிரசிடெண்ட் ஃபாலோ பண்ணுற அரசு முறை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ், அடிப்படை கடமைகள் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்திய அரசியலமைப்பை பொறுத்த வரைக்கும் பாகம் 4A, அதாவது பார்ட்ஸ் 4A வந்து என்ன வச்சுருப்பாங்க அப்படின்னா, அடிப்படை கடமைகளை வந்து எதெல்லாம் ஒரு குடிமகனோட அடிப்படை கடமைகள், ஸோ ஒரு இந்திய குடிமகனாக இருக்கக்கூடியவங்க வந்து எந்த மாதிரியான ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ்லாம் அவங்களுக்கு இருக்குது அப்படின்றத பற்றி ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அரசு அமைப்புக்கு கீழ்ப்படிஞ்சு நம்மளோட அரசியல் நம்ம அரசமைப்போட மாண்புகள், நிறுவனங்கள், தேசிய கொடி, தேசிய கீதம், ஸோ இதுக்கெலாம் வந்து ஒரு உரிய மரியாதையை வந்து கொடுக்கணும். அது ஒரு அடிப்படை கடமை. ஸோ ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா, நாட்டு விடுதலை போராட்டத்தப்போ என்னென்ன உன்னதமான மாண்புகளை ஃபுல்லாகவே பின்பற்றினாங்களோ அதை அக்செப்ட் பண்ணி அதை நம்மளும் ஃபாலோ பண்ணணும். ஸோ இறையாண்மை, ஒற்றுமை, ஒருமைப்பாடு, இந்த மூணையுமே வந்து பாதுகாத்து போற்றப்படணும் அப்படின்றது மட்டும் இல்லாமல், தேவையான காலகட்டத்தில் அழைப்பு விடுக்கப்படும் போது நாட்டை பாதுகாக்கிறதுக்காகவும் நாட்டுக்கு சேவை புரிகிறதுக்காகவும் முன் வரணும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மத, மொழி, சாதி வேறுபாடுகளை கடந்து மக்களுக்கு இடையில் ஒரு ஒருமைப்பாட்டு உணர்வும் சரி, ஒரு உலக அளவில் வந்து சகோதரத்துவத்தையும் வந்து உருவாக்கணும். ஸோ பெண்களோட மாண்புக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளை வந்து கைவிடணும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளோட பன்மைத்துவ பண்பாட்டை பொறுத்த வரைக்கும் பல முகத்தன்மை கொண்டது. ஏன் அப்படின்னா, இங்கே வந்து வித்தியாசமான மக்கள் அப்படின்றத விட பல வகையான மரபுகள் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த எல்லா மரபையுமே வந்து மதித்து பாதுகாக்கவும் செய்யணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ வனங்கள், ஏரிகள், ஆறுகள், வன உயிரினங்கள், ஸோ இந்த மாதிரியான இயற்கை வளங்களை வந்து பாதுகாத்து அதையும் மேம்படுத்தி எல்லா உயிரினமே வாழக்கூடிய ஒரு அட்மாஸ்பியரை வந்து உருவாக்கணும், அதாவது பராமரிக்கணும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அறிவியல் ஆர்வம், மனிதநேயம், தேடல் நெறி, சீர்திருத்தம், இது எல்லாத்தையுமே வந்து உருவாக்கணும். பொது சொத்துக்களை வந்து சேதப்படுத்தவோ ஓ அது மட்டும் இல்லாமல் அந்த சொத்துக்கள் எல்லாத்தையுமே வந்து பாதுகாக்கணும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க.
ஸோ இது ஃபுல்லாகவே அடிப்படை கடமைகளில் சொல்லப்பட்ட ஒரு சில கடமைகள் தான். ஸோ நம்மளோட முயற்சிகள் மற்றும் சாதனைகளை வந்து இன்னும் மேலே மேலே நம்ம கொண்டு போகிறதுக்கு அதுக்கு தேவையான இலக்குகளையும் நம்ம வந்து பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ தனி நபராக இருந்தாலும் சரி, கூட்டு செயல்பாடாக இருந்தாலும் சரி, சிறப்பு திறன் பெற்று முன்னேறதுக்கான வழிவகை வந்து மேற்கொள்ளணும். ஸோ 6 வயதிலிருந்து 14 வயசுக்கு உட்பட்டிருக்கக்கூடிய எல்லா சிறுவர்களுக்குமே கல்வி கற்பதற்கான வாய்ப்புகளையும் அந்த சிறுவர்களோட பெற்றோர் அல்லது பாதுகாப்பாளர் வந்து வழங்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஆர் அடிப்படை கடமைகளில் ரொம்ப முக்கியமாக எஜுகேஷனையும் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இது ஃபுல்லாகவே வந்து அடிப்படை கடமைகளில் சொல்லப்பட்ட ஒரு சில கருத்துக்கள். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். ஒரு இந்திய குடிமகனாக இருக்கக்கூடியவங்க இந்தந்த கடமைகள்லாம் இருக்கணும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் வந்து நாடாளுமன்ற மக்களாட்சி தான் வந்து நடக்குது அப்படின்றத நம்ம ப்ரீவியஸாகவே பார்த்துருந்தோம். ஸோ அதில் வந்து என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ 79, ஸோ இந்த ஆர்டிக்கிளை வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்திய ஒன்றியம் வந்து நாடாளுமன்ற அவை, ரெண்டாவது வந்து குடியரசுத் தலைவர். ஸோ ரெண்டு அவைகளை கொண்டு தான் வந்து இந்திய நாடாளுமன்ற மக்களாட்சி முறை. ஸோ ஈரவை அப்படின்னா மாநிலங்களவை, இன்னொன்று வந்து மக்களவை. ஸோ மாநிலங்களவை அப்படின்றது வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டில் உள்ளவங்களும் ஃபாலோ பண்ணுறது. மக்களவை அப்படின்றது வந்து நாடாளுமன்ற முறை. ஸோ நம்ம ஈரவைகள் அப்படின்னா மாநிலங்களவை, மக்களவை அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ ஒரு கூட்டாட்சி, ஸோ நம்மளுடைய அரசாங்கம் வந்து ஒரு கூட்டாட்சி அமைப்பு. ஸோ கூட்டாட்சியில் வந்து நாடாளுமன்றம் 2 அவை கொண்ட அமைப்பாக வந்து இருக்கும். ஸோ அந்த அடிப்படையில் தான் வந்து நம்ம இதை வந்து அக்செப்ட் பண்ணுறோம். ஸோ நம்ம எப்படி நம்ம அழைக்கிறோம் அப்படின்னா மேலவை மற்றும் கீழவை அப்படின்னு சொல்லி 2 வகையான அவைகளாக வந்து நம்ம பிரிச்சுருக்கோம். ஸோ மேலவை அப்படின்னா மாநிலங்களவை, அதாவது இங்கே வந்து மாநிலங்களோட பிரதிநிதித்துவம் வந்து இருக்கும். கீழவை அப்படின்னு நம்ம எந்த அவையை சொல்கிறோம் அப்படின்னா மக்களவையை வந்து சொல்கிறோம். ஸோ இங்கே வந்து மக்களோட பிரதிநிதித்துவம் வந்து இருக்கும். ஸோ இதான் வந்து இது ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு. ஸோ ஈரவைகள் வந்து அவங்களோட இயல்பு மாறாமல் செயல்பட்டு மாநிலங்களோட ஒற்றுமை, அது மட்டும் இல்லாமல் ஒன்றியத்தோட ஒருமைப்பாடு, ஸோ இதை ஃபுல்லாகவே பாதுகாக்கிறது தான் வந்து இவங்களோட வேலை. ஸோ மாநிலங்களவையை பொறுத்த வரைக்கும் 250 உறுப்பினர்கள் வந்து இருப்பாங்க. ஸோ இந்த 250 உறுப்பினர்களில் வந்து 12 உறுப்பினர்கள் வந்து யார் நியமனம் பண்ணுவாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான் வந்து நியமனம் பண்ணுவாங்க. ஸோ மீதம் இருக்கக்கூடிய 238 உறுப்பினர்கள் வந்து மாநிலம் மற்றும் ஒன்றியத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் இருந்து சட்டமன்றம் மூலமாக, தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு வருவாங்க. ஸோ மக்களவையை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 543 உறுப்பினர்கள் வந்து அடங்கிய ஒரு அவை. ஸோ இது வந்து தொகுதி வாரியாக மக்கள் வந்து நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அதுக்கப்புறமா இவங்க வந்து மக்களவையில் ஒரு உறுப்பினராக வந்து இவங்களோட பணியை வந்து இவங்க தொடரலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் 2 உறுப்பினர்கள் வந்து ஆங்கிலோ இந்தியன்ஸாக இருப்பாங்க. ஸோ அதாவது என்ன அப்படின்னா ஆங்கிலோ இந்திய சமுதாயத்தில் இருந்து இந்த 2 பேரை வந்து குடியரசுத் தலைவர் வந்து நியமனம் பண்ணுவார். ஸோ நான் அதே அந்த தான் வந்து கீழே ஃப்ளோ சார்ட்டாக கொடுத்துருக்காங்க, குடியரசுத் தலைவர், மாநிலங்களவை, மக்களவைன்னு சொல்லி. ஸோ நாடாளுமன்றத்தோட 2 அவையோட உறுப்பினர் மற்றும் மாநில ஒன்றிய ஆளுகைக்குட்பட்ட பகுதி சட்டமன்ற உறுப்பினர்கள், ஸோ இவங்க எல்லாரையுமே வாக்காளர்களாக கொண்டு தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒரு நபர் தான் வந்து குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவர் ஸோ இந்த வாக்காளர் பட்டியல் படி தேர்தல் நடத்தி அது மூலமாக குடியரசுத் தலைவரை வந்து தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ மாநிலங்களவை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 250 பேர், 238 உறுப்பினர்கள் வந்து ஆளுகைக்குட்பட்ட பகுதிகளிலேருந்து வரக்கூடியவங்க, 12 உறுப்பினர்கள் வந்து குடியரசுத் தலைவர் மூலமாக நியமனம் செய்யக்கூடியவங்க. ஸோ இவங்களுடைய காலம் எவ்வளவு அப்படின்னா 6 ஆண்டுகள். ஸோ மொத்த மாநிலங்களவை உறுப்பினர்களில் வந்து 1/3 உறுப்பினர்கள் வந்து 2 ஆண்டுக்கு 1 முறை தேர்ந்தெடுக்கக்கூடிய வகை வந்து மாநிலங்களவை தேர்தல் வந்து நடக்கும். ஸோ மக்களவை பொறுத்த வரைக்கும் 545 உறுப்பினர்கள் மொத்தமாக, 543 உறுப்பினர்கள் வந்து
மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளாக இருப்பாங்க, ரெண்டு உறுப்பினர் வந்து குடியரசுத் தலைவராக நியமிக்கப்பட்டவங்களாக இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய காலம் வந்து 5 ஆண்டுகள். ஸோ மக்களவை கலைக்கக்கூடிய அதிகாரமும் யாருக்கு இருக்கும் அப்படின்னா குடியரசுத் தலைவருக்கு தான் வந்திருக்கும். ஸோ மாநிலங்களவையோட பொருத்தப்பாடு என்ன அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். ஸோ மாநிலங்களவையோட பொருத்தப்பாடு அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஸோ மாநிலங்களோட அவை வந்து எந்த மாதிரியெல்லாம் வந்து உருவாச்சு, எந்த காலகட்டத்திலலாம் இருந்தது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ மாநிலங்களோட அவையை வந்து நம்ம மேலவை அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ இதோட சிறப்பம்சத்தை குறிக்கக்கூடிய வகையில் தான் இந்த பெயர் வந்து 1954 ஆகஸ்ட் 23 மாநிலங்களவை தலைவரால் வந்து உருவாக்கப்பட்ட ஒரு பெயர். ஸோ இந்த மாநிலங்களவையோட உருவாக்கம் வந்து மாண்டேகு ஜெம்ஸ்போர்ட், ஸோ இவரோட திட்டம் வரைக்குமே வந்து பின்னோக்கி செல்லக்கூடிய ஒரு அவை. ஏன் அப்படின்னா அந்த காலகட்டத்திலேருந்தே இந்த அவையோட பெயர் வந்து இருந்திருக்கும். ஸோ அது வரைக்கும் வரம்புக்குட்படுத்தப்பட்ட ஒரு வாக்குரிமை மூலமாக தான் வந்து சட்டமன்றம் வந்து செயல்படுத்தப்பட்டு வந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறமா ரெண்டாவதாக மாநிலங்களோட குழு அவை வந்து இந்திய அரசாங்க சட்டம் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் 1919 கீழே வந்து உருவாக்கியிருப்பாங்க. ஸோ இது மூலமாக 1921 மாநிலங்களோட குழு அவை வந்து செயல்பட்டு வருவாங்க. ஸோ அன்றைய மாநிலங்களோட குழு அவையில் தலைவராக யார் இருந்தாங்க அப்படின்னா கவர்னர் ஜெனரல் வந்து இருந்திருப்பார். ஸோ விடுதலைக்கு அப்புறமா புதிய அரசமைப்பு வந்து உருவாக்கும் போது அரசமைப்பு நிர்ணய சபை வந்து மாநிலங்களவை வந்து அவங்க எப்படி தொடரலாம் அப்படின்றத பற்றி நிறைய ஒரு விவாதம் வந்து நடக்கும். ஸோ நடந்திருக்கும். ஸோ அந்த விவாதத்துக்கு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நாட்டில் இருக்கக்கூடிய பன்மைத்தொகை, அதாவது பல வகையான மக்கள், பல வகையான மரபு சார்ந்த மக்கள்லாம் இருக்கிறது வந்து கருத்தில் வச்சுக்கிட்டு நாடாளுமன்றத்தை வந்து ரெண்டு அவை கொண்ட ஒரு அரசாக உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருப்பாங்க. ஸோ மாநிலம் மற்றும் ஒன்றிய ஆளுகைக்குட்பட்ட பகுதிகளில் வந்து சட்டமன்றத்தோட உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய 238 உறுப்பினர்களை கொண்ட மாநிலங்கள் அவை வந்து ஒரு கூட்டாட்சி அமைப்பை வந்து ஏற்படுத்தும். ஸோ தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினரோட ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி 12 உறுப்பினர்களும் சேர்த்து 250 பேர் இருப்பாங்க. ஸோ குடியரசு துணைத்தலைவர் வந்து மாநிலங்களவை தலைவராக வந்து செயல்படுவார். ஸோ இப்போ வந்து குடியரசுத் தலைவர் இல்லாத நேரத்தில் காலகட்டத்தில் வந்து குடியரசு துணைத்தலைவர் வந்து அவையை வந்து நடத்துவார். ஸோ மாநிலங்களவை வந்து மக்களவை மாதிரி கலைக்கப்பட முடியாத ஒரு அமைப்பு. அது மட்டும் இல்லாமல் மாநிலங்களவையோட முதல் கூட்டம் எப்போ நடந்தது அப்படின்னா 1952 தான் வந்து நடந்தது, அதை தொடங்கியது. ஸோ மக்களவை வந்து என்னென்ன பணிகள்லாம் செஞ்சிட்டு இருக்காங்களோ அவங்களோட செயல்பாடுகள்லாம் என்னவோ, அது மட்டும் இல்லாமல் உறுப்பினர்களோட நடத்தை விதிகள், ஸோ இது எல்லாத்தையுமே ஒரு தனி பிரசுரமாக வந்து அச்சிடப்பட்டிருக்கும். ஸோ மாநிலங்களவை பொறுத்த வரைக்கும் பல மணி நேரம் பல பிரிவுகள் வந்து விவாதம் வந்து நடைபெற ஆரம்பிக்கும். ஸோ அரை மணி நேரம் விவாதம், குறுகிய கால விவாதம், பொது நலன் விவாதம், ஸோ இந்த மாதிரியான அடிப்படையில் தான் தீர்மானங்கள் வந்து விவாதங்கள் மூலமாக உருவாயிருக்கும். ஸோ இது ஃபுல்லாகவே வந்து நாடாளுமன்றத்தை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் தான். ஸோ மாநிலங்களோட அவையை பொறுத்த வரைக்கும் சிஎன் அண்ணாதுரை அவர்களோட உரையை வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்திய அரசியலமைப்பு ஆர்டிகிள்ஸை பொறுத்த வரைக்கும் 3-4-3. ஸோ இந்த 3-4-3 ஒன்று அரசியல் அலுவல் மொழி வந்து 1963 அப்புறமா இந்தி மொழியாக இருக்கணும் அப்படின்றத வந்து திட்டவட்டமாக வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை இந்த கூற்றும் இந்த செயல்பாடு மூலமாக ஆட்சி மொழிகள் சட்ட முன்வரைவு 1963 வந்து அறிமுகம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ நடைபெற்ற ஒரு உரையாடலில் தான் வந்து சிஎன் அண்ணாதுரை அவர்கள் வந்து என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, இந்தியா வந்து ஒரு பொது மொழியை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா இந்த கருத்து வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா இந்திய மொழியில் ஒன்று பொதுமொழியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வலியுறுத்தி தான் நிறைய பேர் வந்து நிறைய கருத்துக்கள் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஸோ இதில் வந்து எந்த விதமான சந்தேகமும் வந்து கிடையாது. இந்தியா வந்து ஒரே ஒற்றை அரசு அப்படின்னா இந்த வாதம் வந்து கரெக்ட். ஆனால் இந்தியா வந்து ஒரு கூட்டாட்சி அரசு. ஸோ இந்திய சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் பல வகையான தன்மையுடைய ஒரு சமுதாயம். ஸோ நம்மளுடைய அரசமைப்பு வந்து ஒரு கூட்டமைப்பு
அரசமைப்பு. ஸோ ஒரு பல பேர் இருக்கக்கூடிய ஒரு சமுதாயம், அதாவது ஒரு பன்மைத்துவ சமுதாயத்தில் ஒரு கூட்டு அரசமைப்பில் ஒரே ஒரு மொழியை மட்டும் அரசியலமைப்பு மொழியாக வந்து ஆக்கணும் அப்படின்றது வந்து ஒரு அநீதி அப்படின்றத வந்து அவர் சொல்லியிருப்பார். ஸோ சமுதாயத்தோட ஒரு பிரிவினருக்கு இடையே வந்து இது வந்து தேவையில்லாத பிரச்சனைகளை வந்து உருவாக்கும். ஸோ இந்தியா வந்து ஒரு நாடு அப்படின்றது வந்து கிடையாது, இங்கே வந்து பல வகையான இனக்குழுக்கள் வந்து இருக்காங்க. ஸோ அப்படின்றப்போ இந்தியாவில் பல வகையான மொழி குழுக்கள் இருக்கிறதுனால இந்தியாவை வந்து ஒரு துணை கண்டம் அப்படின்னு அழைக்கிறது தான் வந்து சரி. அதனால தான் ஆட்சி மொழியாக ஒரு பொது மொழியை நம்மளால் உருவாக்க முடியல. ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்மளுடைய வந்தே மாதரமாக இருந்தாலும் சரி, ஜனகணமனமாக இருந்தாலும் சரி, இந்த தேசிய கீதங்கள் வந்து நம்ம ஏற்றிருக்கோம். ஸோ இந்த ரெண்டு தேசிய கீதத்தில் எதுவுமே இந்தி மொழியில் வந்து உருவாக்கப்பட்ட ஒன்று கிடையாது, வங்க மொழியில் இருந்து பிறந்த பாடல்கள் தான். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 42% மக்கள் மட்டுமே பேசக்கூடிய ஒரு மொழி இந்தி மொழி. ஸோ அதை வந்து ஆட்சி மொழியாக இருக்கணும் அப்படின்றத வந்து நீங்கள் சொல்கிறத அக்செப்ட் பண்ண முடியாது. ஸோ 42% அப்படின்றது வந்து வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு இந்த எல்லைகளுக்கு இடையே பரவலாக இருக்குது அப்படின்னா இந்த வாதத்தை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு அறநெறி. ஆனால் இந்த 42 விழுக்காடு மக்களுமே ஒரே இடத்துல நெருக்கமாக அடர்த்தியாக வந்து இல்லை, பரவலாக தான் இருக்காங்க. இந்த 42% மக்களோட கருத்தை நம்ம பரிசீலனைக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மற்ற மக்கள் எல்லாமே வந்து இது மூலமாக வந்து பாதிக்கப்படுவாங்க அப்படின்றத ஃபுல்லாகவே வந்து சொல்லியிருப்பார். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு வாதம். ஸோ இது வந்து நீங்கள் மெயின்ஸ்லலாம் வந்து நம்ம நிறைய இதை மேற்கோள் காட்டி எழுதலாம். சிஎன் அண்ணாதுரை அவர்களுடைய கூற்று, அதாவது இந்தி மொழியை வந்து நம்ம அரசியலமைப்பு மொழியை ஆக்கணும் அப்படின்ற ஒரு வாதம் வரும்போது இவர் சொன்ன ஒரு உரையாடல் வந்து ரொம்ப வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப ஒரு மைல்ஸ்டோன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதனால் இந்தி மொழி வந்து ஆட்சியாகக்கூடிய ஒரு இதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ண முடியாது அப்படின்றத வந்து சொல்லியிருப்பார். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ மாநிலங்களோட அவை பற்றின ஒரு இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்திய நாடாளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் மேலவை, மாநிலங்களவை அப்படின்றத வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ மாநிலங்களோட முதல் கூட்டத்தொடர் நடந்த வருடம் எப்படின்னா 1952 13 பொதுவாக மாநிலங்களவை வந்து 3 கூட்டத்தொடரை வந்து கூடுவாங்க. அது முதல் கூட்டத்தொடர் வந்து நிதிநிலை அறிக்கை தொடர், இது இப்போ அடுத்த மாதம் நடக்கும், அதாவது பிப்ரவரியிலேருந்து மே மாதம் வரைக்கும் பட்ஜெட் வந்து போடுவாங்க. ஸோ ரெண்டாவது கூட்டத்தொடர் வந்து என்ன அப்படின்னா மழை காலகட்டம். ஸோ ஜூன்லேருந்து ஆகஸ்ட் வரைக்கும் அந்த மழை பெய்கிறதுக்கு முன்னாடி நம்ம எந்த மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் பண்ணணும் அப்படின்றதுக்காக மழைக்கால கூட்டத்தொடர் அப்படின்றது வந்து ரெண்டாவது கூட்டத்தொடர். மூணாவது வந்து என்னென்னா குளிர்கால கூட்டத்தொடர். ஸோ இது வந்து நவம்பர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் நடக்கும். இது மூணுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ஃபர்மேஷனோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.